ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நாம் நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்த தபால் துறை, ரயில்வே துறை மற்றும் இன்கம் டேக்ஸ் உள்ளிட்ட துறைகளில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்டு ஹவால்துறை போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேரியஸ் மினிஸ்ட்ரீஸில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து ஈஸியாக வந்து ஜாயின் பண்ண முடியும். அண்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் மினிமம் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம். வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இதில் அப்ராக்சிமேட்டாக 1500 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அண்ட் எப்படி அப்ளை பண்ணணுன்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் ரெகுலராக வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா அதுதான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட என்டையர் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அண்ட் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரியே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்டு ஹவால்தர் போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு June 30th இருந்து July 27th வரைக்கும் நாம் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா June 26th June 28th. ஸோ 3 days வந்து ஓப்பனில் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் எதுவும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த 3 days நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் தனியாக வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபில்அப் பண்ணும்போதே ப்ராப்பராக ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. அண்ட் ரிட்டர்ன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா September month வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் மினிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் சி கேட்டகரியில் உள்ள நான் கெசட்டட் போஸ்ட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், மினிஸ்ட்ரீஸ் அண்ட் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹவால்தர் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அண்டு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ் CBIC அண்ட் CBN இந்த 2 டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் சி கேட்டகரியில் உள்ள போஸ்ட். சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் வந்து பார்த்திங்கன்னா 19,000 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 25,000 வந்து கைக்கு வரும் எல்லா அலவன்சஸையும் சேர்த்து. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேகன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் 1198 வேகன்சி வந்து இருக்குது அப்ராக்சிமேட்டாக. அண்ட் ஹவல்தர் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 360 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட் வேகன்சி தான். மேபி ஃபியூச்சரில் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். அது செக் பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சைட்டில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கார்னரில் 10 வேகன்சியை கிளிக் பண்ணி இதில் எவ்வளோ வேகன்சி இருக்கிறத நீங்கள் ஃபியூச்சரில் வந்து செக் பண்ணிக்கலாம். இது அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னா எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இதை வந்து ஒன் செகண்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் MTS அண்ட் ஹவால்தர் இன் CBN. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 to maximum 25 years வரைக்கும் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து CBIC-ல உள்ள ஹவால்தர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 to maximum 27 years. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து இருக்குது. SC ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 years, OBC கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு மினிமம் நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணினாலே வந்து அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதோட ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணக்கான லிங்க்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லாம் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸும் வந்து இருக்குது. அண்ட் அதோட அப்ளிகேஷன் ஃபார்மோட இமேஜஸும் வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒன் செகண்ட் கிளியராக கோத்ரூ பண்ணிவிட்டு இந்த ஜாப்க்கு வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அண்ட் OBC கேட்டகரியை சேர்ந்த மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் 100 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், SC ST, PWD அண்ட் எக்ஸர்விஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. அண்ட் இந்த ஃபீஸை நம்ம ஆன்லைனே பே பண்ணிக்கலாம் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அண்ட் நெட் பேங்கிங் மூலமாக. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் MTS போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான் வந்து இருக்கும். நீங்கள் ஹவல்தர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அண்டு ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம், எக்ஸப்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜை தவிர ரிமைனிங் இருக்கிற 3 subjects நீங்கள் வந்து தமிழில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அண்டு ரிட்டன் எக்ஸாமினேஷனோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இதில் வந்து கிளியராகவே இருக்குது. அதெல்லாமே வந்து ஒன் செகண்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி அண்ட் வெல்லூர் இந்த சிட்டிஸில் வந்து சென்டர் வந்து இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது 3 cities வந்து ப்ரிஃபரன்ஸாக வந்து கேட்பாங்க.
ஸோ அதில் ஃபஸ்ட்டு சிட்டியை உங்களோட நியர்பை சிட்டிஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. அண்ட் லாஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ போஸ்ட்டுக்கு நம்மளோட தமிழ்நாட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 20 வேகன்சி இருக்குது. அண்ட் அதுக்கான ரிசர்வேஷனோட டீட்டெயிலும் வந்து இருக்குது. அது எல்லாமே ஒன் செகண்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒன் செகண்ட் செக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஜூலை 21st ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், பாய்.